இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த ஒயர் எப்படி சேர்க்குறது அப்படிங்கிற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இப்போ நான் திரும்ப அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிராஸ் நாட் போடணும். இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயர் இது வழியாக போட்டுட்டு வருவோம். போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஒயரை இதுக்குள்ளே விடணும், அந்த ஒயரை இதுக்குள்ளே, இப்படி மாற்றி விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். சேம் இங்கேயும் ஒரு கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எடுத்த வீடியோ பார்ட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இதை போட்டு முடிச்சுட்டு ஒரு கிராஸ் நாட் போடணும். அதுக்கடுத்து மறுபடியும் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி விட்டுக்க பாருங்கள். இதே போல் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கடுத்து ஒரு கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இந்த டைம் நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஒரு லைன் நம்ம முழுக்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் வச்சு இவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஒயரை நான் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு நாட்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத. இந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரன்னிங் ஒயர் வச்சு க்ரீன் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டு கொண்டு வரணும். ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன், அடுத்து ஒரு கிராஸ் நாட், அடுத்து ஒரு ரன்னிங் ஒயர், இப்படி தான் நம்ம போட்டு கொண்டு வரணும். ரெண்டு தடவை ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான் மிஸ் ஆகிடுச்சு இந்த பார்ட் மட்டும். ஒரு தடவை ரன்னிங் ஒயர் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர், அடுத்து ஒரு கிராஸ் நாட், அடுத்து ஒரு தடவை ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர், மொத்தமாக நமக்கு ரெண்டு லைன் ரோஸ் கலர் வச்சு நம்ம போடணும். அதுக்கடுத்து ஒரு கிராஸ் நாட். இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம என்ன செய்யணும், இங்கே கொஞ்சம் இந்த விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த ஒயரை இங்கே லாஸ்ட்டாக நம்ம ஒரு நாட் கொண்டாந்து முடிப்போம். ரன்னிங் ஒயர் வச்சு கொண்டாந்து முடிக்கும்போது ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம இந்த நாய்க்குட்டிக்குள்ளே சொருகி விடுற மாதிரி சொருகி விடணும். இந்த இதில் சொருகி விட்டுருக்கேன், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் சொருகிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு நாட்டையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம க்ரீன் கலர் வச்சு ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகி விடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டோம். ரன்னிங் ஒயர் இதோட நமக்கு ஃபினிஷ் ஆயிடும். இதுக்கடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்திங்களா, இந்த ஒயரை இதில் சொருகி விட்டுட்டு இந்த கட் பண்ண ஒயரை இதில் சொருகணும். இதே சொருகி இப்படி நம்ம ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். மேலேயும் நம்ம டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த ஒயரை ஒன்றுக்குள்ள ஒன்று மாற்றி சொருகி விடணும். இப்படி கொண்டாந்து இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுறணும். இதை எப்படி சொருகணுமோ அதே போல் இந்த ஒயரையும் இதுக்குள்ளே மாற்றி கொண்டாந்து சொருகி விட்டுணும். இதுக்கடுத்து நம்ம கிராஸ் நாட் போடணும். உள்ளே விட்டு சொருகணும். நம்ம ரன்னிங் ஒயரை ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நம்ம சொருகி விட்டுறணும். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். கூடுதலாக வேணும் இன்னும் ஒரு லைன் சொருகி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சொருகின மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல கிராஸ் நாட் போட போகிறோம். இங்கே ஏற்கனவே நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். இந்த இடத்துல போட போகிறோம். இந்த ஒரு லைன் முழுக்க நம்ம கிராஸ் நாட் தான் போட்டு கொண்டு வரணும். அடுத்து இந்த நாட் இப்படியே நம்ம கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் முழுக்க கொண்டு வரணும். அதுக்கடுத்து நம்ம இதில் டியூப்ஸ் போடணும். டியூப் என்ன கலர்னாலும் எடுத்துக்கோங்க. நான் இதில் என்ன கலர் சேர்க்கனே தெரியல, ஏன்னா ஒரு லைட்டும் ஒரு திக்கு கலரும் சேர்த்துருக்கேன். ரோஸ் அண்ட் க்ரீனுக்கு பொருத்தமாக பிளாக் கலர் வருமானு தெரியலை. இப்போ நம்ம கிராஸில் இதை போட்டு முடிக்கணும். ஒரு லைன் மட்டும் நம்ம இப்படி கிராஸில் போடணும்.
இப்போ இதை முழுக்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஒரு லைன் நம்ம ஃபுல்லாக கிராஸில் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம இதில் டியூப் போடணும். இந்த சைடு நான் ஒரு லைன் மட்டும் ஒரே ஒரு டியூப் போட்டு காமிச்சிருக்கேன் ஒரு சென்டரில். இப்போ இந்த மாதிரி நம்ம டியூப் போட போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். எந்த ஒயர்லனாலும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இந்த பக்கமே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். எந்த பக்கத்துலனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த பக்கத்தை எடுக்கிறேன். இந்த ரெண்டு வயர்லேயும் என்கிட்ட டியூப் கிடைக்கல, எனக்கு டியூப் கிடைக்காதனால நான் இந்த ஸ்ட்ரா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். டியூப் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு டியூப்பு இங்கே கிடைக்கல, அதனால் ஸ்ட்ராவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வயர்லேயும் டியூப்ஸ் போட்டுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ நாட் போடணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு லைனையும் சேர்த்து இப்படியே ஒரு ரோ முழுக்க ஒரு லைன் முழுக்க நம்ம டியூப்ஸ் வச்சு நாட் போடணும். அதுக்கடுத்து மேலே ஒரு லைனும் டியூப்ஸ் வச்சு மறுபடியும் ஒரு ரோ க்ரியேட் பண்ணும். மொத்தமாக ரெண்டு லைனில் நம்ம டியூப்ஸ் போட போகிறோம். இந்த ரெண்டு நாட் போட்டால் தான் மேலே ஒரு நாட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இதை போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு ரோ முழுக்க டியூப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே போல் மேலே ஒரு ரோ வளர்க்கணும், அதுலேயும் நம்ம டியூப் போட்டு கொண்டு வரணும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் போடும்போது ரெண்டு லைன் டியூப் போட்டு போட்டுருங்க. இப்படி போட்டாலும் நான் இப்போ போட்டேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் நீங்கள் போட்டாலும் சரி தான், அல்லது ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரோவில் நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தான், எப்படினாலும் சரி தான். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக கூட வளர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாகவும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நமக்கு ரெண்டு லைன் க்ரியேட் ஆகிப்பேங்க. ஒரு லைன் போட்டாச்சு, ரெண்டாவது லைன் இப்படியே நம்ம ஃபுல்லாக போட்டு இதுவரை கொண்டு வந்துடணும். இதில் டியூப் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு லைன் டியூப் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்த லைனும் டியூப் போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் நம்ம ரெண்டு லைனையும் டியூப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம ரெண்டு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். ரெண்டு லைன் முழுக்க நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், டியூப்ஸ் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் டபுள் கலர் போட்டிருக்கேன், ப்ளூ அண்ட் க்ரீனில் போட்டிருக்கேன், எல்லோ லைட் எல்லோவில் போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு அடுத்து ரெண்டு ஸ்டெப் முடித்ததுக்கப்புறமா க்ரீன் கலர் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவும் போல் கொஞ்சம் போல் விட்டுட்டு ரெண்டு லைன் நம்ம க்ரீன் கலரில் கொடுக்கணும். ரெண்டு அல்லது மூணு கொடுத்தாலும் சரி தான், நான் ரெண்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன், போட்டுட்டு பார்ப்போம். இந்த ரன்னிங் வயர் வச்சு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ரெண்டு லைன் கொடுக்கணும், ரெண்டு லைன் கொடுத்துட்டு தேவைப்பட்டால் மூணு கொடுக்கணும், அல்லது ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏற்கனவே ஸ்டார் பட்டனில் சின்ன கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஸ்டார் கூட அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுலேயும் பாருங்கள். சரி, இப்போ நம்ம ரன்னிங் வயர் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி ரெண்டு லைன் ஃபினிஷ் பண்ணுவோம். கொஞ்சம் பக்கத்தில் இழுத்து இழுத்து நம்ம போட வேண்டியிருக்கும், கொஞ்சம் விலகி போகும், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு போட வேண்டியிருக்கும். டியூப்ஸ் இதோட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா, இது ஒரு கால் இன்ச் கிட்டே கட் பண்ணியிருக்கேன், இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக வராது, ஓரளவுக்கு நிதானமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வருவோம். த்ரீ லைன்ஸ் நான் போட்டு முடிச்சிருக்கேன். க்ரீன் கலர் ஒயர் வச்சு நம்ம த்ரீ லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயர் இதோட ஃபினிஷ் ஆகுது. த்ரீ லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம இதில் எப்போவும் போல் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு கிராஸ் நாட் போடணும். நான் கிராஸ் நாட் போட்டுட்டேன், இந்த க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்காக இதை பண்ணாமலே வச்சுருந்தேன். யூஸ்வலாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து நம்ம ஒரு லைன் மட்டும் கிராஸ் நாட் போடணும். நான் அதை போட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் லைன் வச்சு நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து கிராஸ் நாட், ஒரு லைன் கிராஸ் நாட் போட்டுக்கேன் பாருங்க, போட்டு இங்கே வர கொண்டு வந்துடணும். ஒரு லைன் மட்டும் இங்கேலாம் நம்ம எப்படி கிராஸ் நாட் போட்டோமோ அதே மாதிரி இங்கே ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கேன்.
இதுக்கு அடுத்து நம்ம ரன்னிங் வயர் ரோஸ் கலரில் வச்சு ஜாயின் பண்ணணும். கிராஸ் நாட் ஒரு லைன் முழுக்க போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் வயர் வச்சு இங்கே எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒரு லைன் மட்டும் நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் வயர் கொடுக்கணும். இங்கே கொடுத்துக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதே மாதிரி வயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். க்ரீன் கலர் ரன்னிங் வயரில் மூணு லைன் வளர்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு கிராஸ் நாட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ரோஸ் கலர் ரன்னிங் வயர் வச்சு ஒரு லைன் மட்டும் நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் வயரை நம்ம எப்போவும் ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம க்ரீன் கலர் வயரை எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே போல் ரன்னிங் வயரை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். அதை சொல்லிட்டேன். க்ரீன் கலர் ரன்னிங் வயரை இந்த பக்கம் கொண்டு வந்து எப்படி சுற்றி முடித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ரோஸ் கலர் ரன்னிங் வயர் ஒரு லைன் ஃபுல்லாக வந்தோடனே இங்கே வர வந்தோடனே நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி சுற்றி முடிச்சிடணும். இந்த வயரை இதுக்குள்ளே இங்கேலாம் சொருகி விட்டுக்கோ பாருங்க. இதே போல் நம்ம சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு கிராஸ் நாட் போடணும். ஒரு ரன்னிங் வயர் வச்சு ஒரு லைன் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிராஸ் நாட். இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கிராஸ் நாட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு ரன்னிங் வயர் வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு கிராஸ் நாட், மறுபடியும் ஒரு ரன்னிங் வயர், ஒரு கிராஸ் நாட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மேலே ஒரு பூ ஸ்டார் பூ கொண்டு வர போகிறோம். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ நான் க்ரீன் ரோஸ் கலர் ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரோஸ் கலர் ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கிராஸ் நாட் போடணும். அதுக்கடுத்து மறுபடியும் ரோஸ் கலர் ரன்னிங் வயர் ஒரு லைன் மட்டும் இங்கேருந்து சுற்றி ரன்னிங் வயர் வச்சு ஒரு லைன் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒரு கிராஸ் நாட் போடணும். இதுவரை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன செய்யணும், க்ரீன் கலர் ரன்னிங் வயர் வச்சு ஒரு ரெண்டு லைன் கொண்டு வரணும். நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த பூ டிசைனை மேலே கொண்டு வரணும். இதே மெத்தடு தான் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஓரலாக சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. கூட நமக்கு தேவையான ஹைட் வளர்த்துட்டோம் பாருங்கள். டியூப் போட்டு முடிச்சதுக்குமா ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் நம்ம ரன்னிங் வயர் வச்சு போட்டிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு கிராஸ் நாட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் வயர், அடுத்து கிராஸ் நாட், ரோஸ் கலர் ரன்னிங் வயர், கிராஸ் நாட், நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ரன்னிங் வயர் ஒரு லைன், அடுத்து ஒரு கிராஸ் நாட், அடுத்து டியூப் போட்டு கிராஸ் நாட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒன் அந்த கிராஸ் நாட் நமக்கு அந்த டியூப் போட்டு ஒன், அதுக்கடுத்து மேலே டூ, இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஒரு செட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கடுத்து த்ரீ லைன்ஸ் நம்ம ரன்னிங் வயர் வச்சு க்ரீன் கலர் ரன்னிங் வயர் வச்சு த்ரீ லைன்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அதே ஸ்டார் பேட்டர்ன், இங்கே இருக்கிற ஸ்டார் பேட்டர்ன் இங்கே கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கிராஸ் நாட், இல்லை ஒரு ரன்னிங் வயர் வச்சு ஒரு கிராஸ் நாட் முடிச்சு அதுக்கடுத்து ஒரு ரன்னிங் வயர் வச்சு போட்டிருக்கோம். க்ரீன் கலர் ரன்னிங் வயர், அடுத்து ஒரு கிராஸ் நாட் போட்டுட்டு, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிராஸ் நாட் வேணும்னா நீங்கள் போட்டு இந்த மாதிரி டியூப் போடுங்க. அப்படி இல்லைனா இதே ஸ்டார் பேட்டர்னை நீங்கள் இதே மாதிரி ரெண்டு லைன் போட்டுட்டு போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டார் பேட்டர்னையும் கொண்டு உங்களுக்கு மூணு அல்லது நாலு ஸ்டார் கிட்டே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நம்ம ரன்னிங் வேர் வச்சு போட்டுட்டு இப்படியே கிராஸ் நாட் போட்டும் டியூப் போட்டும் கொண்டு வரலாம். அது ஒரு மூணு நாலு மெத்தட்டு நம்ம இந்த கூடையை போடலாம். இதுலேயே உங்களுக்கு ஒரு நாலு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிராஸ் நாட் போட்டதுக்கப்புறமா இங்கே மேலே ரோஸ் கலர் ரன்னிங் வேர் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட நமக்கு கூட ஃபினிஷ் ஆயிடும். இதே நமக்கு நல்ல ஹைட்டாக தான் கிடச்சிருக்கு, இவ்வளோ ஹைட் வந்திருக்கு, இதே நமக்கு போதும். ஸோ இந்த ரன்னிங் வயரை இங்கே வர நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ மூணு லைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வரை நம்ம கொண்டு வந்துட்டு ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு கூட முடிஞ்சிட்டு இதுக்கடுத்து நம்ம வயர்ஸ்லாம் நம்ம உள்ளே சொருக வேண்டியதான். வயர் நல்ல லென்த்தாகவே இருக்குது, அதனால் நம்ம ஒரு அரை அடி கூட குறைச்சிக்கலாம். நான் சொன்ன அளவுலேருந்து நீங்கள் ஒரு அரை அடி அல்லது முக்கால் அடி கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். நமக்கு சொருகிறதுக்கு இவ்வளோ போக முக்கால் அடி கூட குறைச்சிட்டு நம்ம கட் பண்ணலாம். நல்ல லென்த்தாக தான் இருக்குது. மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் இவ்வளோ தூரம் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ தான் சொருகிறது தேவைப்படும். இவ்வளோ வயர் நமக்கு வேஸ்ட் ஆகும் போகும். அரை அடி அல்லது முக்கால் அடி நல்ல நாட் டைட்டாக போடுவீங்கன்னா நீங்கள் முக்கால் அடி குறைச்சிக்கலாம். நாட் நான் லூஸாக தான் போடுவேன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை அடி மட்டும் குறைச்சிக்கோங்க போதும். சொன்ன மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு அரை அடி குறைச்சிக்கலாம். இனிமேல் நம்ம வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்படி உள்ளே சொருகிட வேண்டியதான். உள்ளே சொருகிறது உங்களுக்கு நிறைய குடைகளில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன். இதுக்குள்ளே நமக்கு எங்கே பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியதாம். ஒரு நாலஞ்சு பூ சொருகி விட்டுருங்க. எல்லா வயசையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேண்டில் பார்ப்போம். இதே போல் நமக்கு எல்லா வயசையும் நம்ம சொருகி விட்டோம்னா நமக்கு கூட ஃபினிஷ் ஆகிடும். உள்ளுக்குள்ளே நமக்கு இதில் நிறையா கேப்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ளே கிளாத் கொடுத்து கூட தச்சுக்கலாம். டிசைன்ஸ் நமக்கு நல்லா அழகாக தெரிய வரும். நம்ம இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதுக்கடுத்து அங்கனாங்கன சின்ன சின்ன சிம்பிள்ஸ்லாம் அங்கனாங்கன இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த வயர்ஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணும்போது உள்ள வயர்ஸ்லாம் நம்ம அழகாக கட் பண்ணி விடலாம்.
கூட நமக்கு இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் கூடை டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய கூடைகளோட அதை பிஸ்கட் கூடையை பற்றின லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.